ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஒரு சமயம் நாரதர் சத்தியலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு ககன மார்க்கமாக வந்துட்டுருந்தார். அப்படி அவர் வர வழியில் ரெண்டு விஷ்ணு பக்தர்களை பார்க்குறார். அதில் ஒருத்தர் பணக்காரர், இன்னொருத்தர் ஏழை. ரெண்டு பேரும் விஷ்ணு பக்தர்கள். அப்படி இருக்கிறச்சே ஒருத்தர் ஏழையாகவும் இன்னொருத்தர் பணக்காரனாகவும் ஏன் இருக்கான்னு புரியாமல் திகைச்சார். சரி, ரெண்டு பேருக்கும் தெரியாமல் அவ எப்படி பூஜை பண்ணுறான்னு பார்க்கலாம்னு நினைக்கிறார். முதல்ல அந்த ஏழை வீட்டுக்கு போகிறார். அந்த ஏழை பெருசாக ஒன்றும் பூஜையெல்லாம் பண்ணலை. கார்த்தால எழுந்ததும் மகாவிஷ்ணு படத்தை கையெடுத்து கும்பிடுவார். அதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் திரும்பி வந்ததும் மகாவிஷ்ணுவை கும்பிட்டுட்டு சாப்பிட உட்காருவார். நிம்மதியாக கண்ணை மூடிண்டு தூங்குவார். இதை பார்த்த நாரதர் அடுத்தது பணக்காரர் வீட்டுக்கு போவார். அவர் தினமும் மகாவிஷ்ணு படத்துக்கு மணிக்கணக்காக பூஜை பண்ணிட்டுருப்பார். ஆனால் அவரால் அந்த ஏழைய மாதிரி நிம்மதியாக தூங்க முடியாது. இந்த ரெண்டையும் பார்த்த நாரதர் நேராக வைகுண்டம் போகிறார். என்ன நாரதா, நாட்டு நடப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு மகாவிஷ்ணு கேட்குறார். அதுக்கு நாரதர், இப்போ பூமியில் நான் ரெண்டு பக்தர்களை பார்த்தேன். அதில் ஒருத்தன் பணக்காரன், இன்னொருத்தன் ஏழை. செல்வந்தன் நிம்மதி இல்லாமல் இருக்கான், ஏழை பணம் இல்லாமல் இருக்கான். ரெண்டு பேரும் உன்னை இவ்வளவு நம்பிக்கையாக பூஜை பண்ணுறாளே, அவளோட தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கக்கூடாதான்னு கேட்பார். அதுக்கு மகாவிஷ்ணு, நீ மறுபடியும் பூலோகத்துக்கு போ, ரெண்டு பேரையும் பாரு. ரெண்டு பேரும் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாருன்னு கேட்பா. ஊசியோட துவாரத்து வழியாக ஒரு யானையை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கமும் அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கமும் அனுப்பி விளையாடின்னுருக்காருன்னு சொல்லு. கேட்குறவனோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நீயே படி அளந்துட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறார். நாரதர் பணக்காரரை முதல்ல பார்க்குறார். நாரதரை பார்த்ததும் பணக்காரருக்கு பயங்கர சந்தோஷம். அவரை வரவேற்று உபச்சாரம் எல்லாம் பண்ணுறார். அதுக்கப்புறம் மகாவிஷ்ணு எப்படி இருக்காருன்னு கேட்குறார். ஊசியோட துவாரம் வழியாக யானையை இப்படியும் அப்படியும் அனுப்பி விளையாடின்னு இருக்கார் மகாவிஷ்ணுன்னு நாரதர் சொல்கிறார். அதை அந்த பணக்காரர் நம்பலை. அது எப்படி அந்த சின்ன ஓட்டையில் யானை நுழையும், இதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிடுறார். அதுக்கப்புறம் நாரதர் ஏழையை தேடி போகிறார். அவரும் நாரதர்கிட்ட மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாருன்னு கேட்குறார். அந்த பணக்காரருக்கு சொன்ன பதிலையே இவர்கிட்டையும் நாரதர் சொல்கிறார். இதை கேட்ட அந்த ஏழை சிரிச்சுண்டே பதில் சொல்கிறார். மகாவிஷ்ணு என்ன, என்ன மாதிரி சாதாரண ஆளா, இந்த உலகத்தையே வாய்க்குள்ள காமிச்சவர், ஒரு சின்ன விதைக்குள்ள ஒரு பெரிய விருட்சத்தை மறைச்சு வச்சவர், இந்த உலகத்தையே மூணு அடியில் அளந்து காமிச்சவர், அவரால் எதுதான் முடியாதுன்னார். இந்த பதிலில் சந்தோஷப்பட்ட நாரதர் அந்த ஏழைக்கு எல்லா சம்பத்துக்களையும் அழித்து ஆசீர்வாதம் பண்ணுறார். அதுக்கப்புறம் வைகுண்டம் வந்த நாரதர் நடந்ததையெல்லாம் மகாவிஷ்ணு கிட்ட சொல்கிறார். மகாவிஷ்ணு, மணிக்கணக்காக உட்காந்து பூஜை பண்ணுறதுக்கு பேர் பக்தி இல்லை, பக்திங்கிறது அசைக்க முடியாத நம்பிக்கை. என் வாழ்க்கையை உன் பொறுப்பில் விட்டுட்டேன். நன்றே வருகினும் தீதே விளைகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சரணாகதி. இந்த மாதிரி என்னை யார் சரணடைகிறாளோ அவளை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன்னு மகாவிஷ்ணு சொல்கிறார். அதனால் எதுக்காகவும் கவலைப்படாமல் கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம வேலையை செய்யலாம். கடவுள் நல்லது செய்வார், நல்லது மட்டும்தான் செய்வார். ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.